நான் அமீர் இப்போ சமீபத்தில் பேட்டியில் சொல்லியிருந்தேன், நானும் இவனுக்கு கம்போஸ் பண்ணுறது மேக்கிங் வீடியோ எடுத்தால் என்ன நடக்கும் அந்த ரூமில் அப்படின்னு. ஏன்னா எப்பொழுதும் யுவன் சங்கர் ராஜா இந்த பக்கம் திரும்பி வாசிக்கிட்டே இருப்பாரான், அந்த பக்கம் திரும்பி அமீர் உட்காந்து அதை கேட்டுக்கிட்டே இருப்பாரான், ரெண்டு பேருக்கு பேச்சே இருக்காதான். நடுவில் ஒரு தடவை திடீர்னு நிப்பாட்டி, ஜி இப்போ ஒன்று வாசிக்கல அதை வாசிங்க அப்படி பாரு அமீர். அவன் யுவன் வந்து வாசிச்சுட்டு இதுவா அப்படி பாரு, இது இல்லை இதுக்கு முன்னாடி ஒன்று வாசிங்களே அது அவன் வாச்சோன்னா இதுக்கு அப்புறம் அப்படி போகிறான். அவராக யுவன் யோசிச்சு காலையிலேருந்து வாசிக்கிட்டு இருக்கோம் ஒன்றத்தையும் கேட்காம இப்போ திடீர்னு அதை வாசிங்கன்னா எதை வாசிக்கிறது அப்படின்னு வாசினா, அந்த பிட் ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னே இவனுக்கு புரிஞ்சிருவான், ஓ இப்போ இது பிடிச்சிருக்கு போல இருக்கு. இந்த இவ்வளவு சிறந்த பாடல்கள் வருவதற்கான காரணம் மனம் ரெண்டு ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கிறது தான். அமீர் படம் இப்படி வரும், இதெல்லாம் செய்வார், இவ்வளவு நேர்த்தியாக எடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையும் அமீருக்கு யுவன் இருக்க நம்பிக்கை அதெல்லாம் நிறைய வாசிச்சுட்டு போகிறார் அவர், அதில் சரியானது ஒன்று நமக்கு என்ன பிடிச்சிட்டு சொல்கிறோமோ அதை சரி பண்ணி நம்ம கொடுத்துருவார் நல்ல பாட்டா அப்படின்ருக்க நம்பிக்கை தான் இந்த மிகச்சிறந்த பாடல் கொடுக்குது.